அனைவருக்கு வணக்கம். மதிய நேரத்துக்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்சில் எரிபொருட்களின் விலை மீண்டும் வீழ்ச்சி. பிரான்சில் எரிபொருட்களின் விலை மீண்டும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதற்கமைய டீசல் ஒரு லிட்டரின் விலை 4.9% வீழ்ச்சி அடைந்து தற்போது ஒரு லிட்டர் டீசல் 1.79 யூரோக்களுக்கு விற்பனையாகின்றது. இதற்கமைய பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 5.8% வீழ்ச்சி அடைந்து தற்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் 1.736 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சூடுபிடிக்கும் இங்கிலாந்து பிரதமர் தேர்தல், லிஸ்ட்ரஸுக்கு பெருகும் ஆதரவு. இங்கிலாந்து பிரதமர் தேர்தலில் லிஸ்ட்ரஸுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் பின்தங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கன்சர்வேடிவ் கட்சி உறுப்பினர்களிடையே நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பில் பிரதமர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக்குக்கு 26% ஆதரவும் லிஸ்ட்ரஸுக்கு 58% ஆதரவும் கிடைக்கப்பெற்று லிஸ்ட்ரஸ் முன்னிலையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்ய படைகளின் தாக்குதலில் 3 பேர் பலி, 10 பேர் காயம். உக்ரைனின் காகிவ் நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 10 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காகிவ் நகரில் ரஷ்யாவின் குண்டுவீச்சு தாக்குதலால் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று தீப்பிடித்து எரிந்ததால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இத்தாலியில் கடும் வறட்சி, தண்ணீரின்றி தவிக்கும் மக்கள். இத்தாலியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவியுள்ளது. 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்ப அலை வீசி வருவதால் மோசமான வறட்சியினை இத்தாலி பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கமைய வடக்கு இத்தாலியில் உள்ள பல ஏரிகள் மற்றும் ஆறுகள் கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை அச்சுறுத்தும் குரங்கம்மை, பாதிக்கப்பட்டோர் விவரம் வெளியானது. உலக அளவில் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35,000 தாண்டியுள்ளது. இந்த தொற்று இங்கிலாந்து உள்ளிட்ட 92க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. குரங்கம்மை தொற்று அதிகரித்து வரும் நிலையில் உலகம் முழுவதும் சுகாதார நடவடிக்கைகளை அந்தந்த அரசுகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. ரஷ்யாவிலிருந்து வடகொரியாவுக்கு பறந்த கோரிக்கையால் பரபரப்பு. ரஷ்யா வடகொரியா இடையேயான உறவு மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டுமென ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த விடயம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் 100,000 இராணுவத்தினரை ரஷ்யாவுக்கு அனுப்ப வடகொரியா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் கூட்டுப்போர் பயிற்சியில் பங்கேற்கும் சீன இராணுவம். இம்மாத இறுதியில் ரஷ்யாவில் நடைபெறும் கூட்டுப்போர் பயிற்சியில் இந்திய மற்றும் சீன இராணுவம் பங்கேற்கும் என சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் எதிர்வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை ஓஷாக் 2022 கூட்டுப்போர் பயிற்சி இடம்பெறவுள்ளது. எனினும் ரஷ்யாவில் நடைபெறும் கூட்டுப்போர் பயிற்சியில் இந்திய இராணுவம் பங்கேற்பது குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. லண்டன் ரயில்வேயில் பயங்கர தீ விபத்து. மத்திய லண்டனின் சவுத்வேக்கில் உள்ள ரயில்வே நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் சவுத்வேக் மற்றும் லண்டன் பாலம் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்தினால் கடும் புகை மூட்டம் பரவியுள்ளமையினால் அருகில் வசிப்பவர்கள் தங்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நோவையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ள 1,300 ஆசிரியர்கள். நோவையில் திங்கள் முதல் 1,300 ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 14 நகராட்சிகள் மற்றும் 10 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை மற்றும் கீழ்நிலை பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர்களும் வேலை நிறுத்த பணியில் இணைந்துள்ளமையினால் ஓஸ்லோவை தவிர நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் மக்கள் தொகை 86 மில்லியனாக அதிகரிக்கும் அபாயம். 2030ஆம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் மக்கள் தொகை 86 மில்லியனாக இருக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இவை 2011ஆம் ஆண்டை விட சுமார் 5 மில்லியன் அதிகமாகும் என்றும் அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு சுமார் 329,000 பேர் ஜெர்மனிக்கு சென்றுள்ளதுடன் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த அகதிகள் பெரும் பகுதியினையும் நிரப்பியுள்ளனர்.